Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 செகண்ட் வந்திருந்தால் ஈஸியாக செட் பண்ணிவிடுங்க. இதுவே ஒரு பெரிய வீடியோ சான்ஸை நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் 30-30 கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கிளிக்கில் ஒரு ஃபுல் வீடியோ சான்ஸை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரிக் எப்படி பண்ணணும்னு வீடியோ வருது வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து நான் ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கனெக்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து பண்ணிக்கலாம். நண்பா, இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்னு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன் காட்டும். நீங்கள் ஸ்லைடை ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும், அது மனு அவங்க என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக காட்டிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வீடியோஸ் சேவ்ட் வீடியோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பிளிட் வீடியோ அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரியில் எந்த சாங்கை நீங்கள் கட் பண்ணு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்பிளிட் கஸ்டம் ஸ்பிளிட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்பிளிட் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சாங்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும். எவ்ரி 30 செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்த உடனே ஒரு 1 மினிட் டைம் எடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த செகண்ட்ஸ்லாம் கம்மி ஆகிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் ஆகிடும். ஸ்பிளிட் ஆகிட்டு இது மாதிரி தான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ சாங்ஸை 30-30 செகண்ட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிட்டு இது மாதிரி கொடுத்துரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஈஸியாக அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப்பை ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டிக் ஐக்கான் பண்ணிங்கன்னா போதும், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டேட்டஸுக்கு வந்துடும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ கூட இதை மாதிரி நீங்கள் 30 செகண்ட்ஸாக நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு டைம் நீங்களாக பண்ணால் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். இந்த ஆப் மூலமாக பண்ணிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மேலே டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், அதை மட்டும் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களோட அந்த இது கொடுத்துருப்பாங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கூட கண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட்டஸாக வச்சு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 5 மினிட் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக 30-30 செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பிளிட் ஆகிட்டு அழகாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச வீடியோ சாங்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு பெரிய வீடியோ சாங்ஸை எப்படி ஒரே ஒரு கிளிக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடியுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கனெக்ட் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பண்ணாலும் சரி, இல்லை டவுட் இருந்தாலும் சரி, மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டும் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.